ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல கீரை தண்டு கீரையில் பொரியல் செய்ய போகிறோம். கீரை தண்டில் இருக்கக்கூடிய கீரை நல்லா முத்தி இருக்கிறதுனால ஃபைபர் அதிகமாக இருக்கும். இந்த கீரையில் பொரியல் எப்படி டேஸ்டியாக ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த பிறகு ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட தோலோட நசுக்கின 10 பூண்டு பல் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன தக்காளியை 4 பீஸா கட் பண்ணி சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். இது கூட க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சிருக்க கீரையை சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கணும். அப்போதான் பொரியல் நல்லா பொல பலன்னு கிடைக்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். லிட்டை ஓப்பன் பண்ணி கீரை போதுமான அளவு வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். வெந்த பிறகு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் இப்படியே ஓப்பனில் விட்டுடணும். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கணும். இது கூட ஒரு முடி தேங்காய் துருவல் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஹெல்தியான கீரை பொரியல் நல்ல மனத்தோட சுவையோட ரெடி ஆயிட்டு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.